வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். விவசாயிகள் போராட்டம், வீதி முடக்கம், மகளுந்துக்குள் வைத்து குழந்தை பெற்றெடுத்த பெண். கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது பிரசவத்துக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் பிப்ரவரி 1ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. 26 வயதுடைய நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது கணவருடன் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது வீதி முடக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவரது கணவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். போக்குவரத்து தடையை சரி செய்வதற்குள் அவருக்கு பிரசவ வலி எடுத்துள்ளது. பிரசவ வலி அதிகமாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது சாத்தியமில்லாத ஒன்று என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரை மகளொன்றின் பின்னிருக்கையில் அமர செய்து அருகில் இருந்த பலரது உதவியுடன் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். ஆண் குழந்தை ஒன்று நலமுடன் பிறக்க பின்னர் 1 மணி நேரம் தாமதமாக தாயும் செய்யும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இல்து பிரான்சின் சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டது. அடுத்த வாரத்தில் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பாரிஸிலிருந்து வழிச்செல்லும் நெடுஞ்சாலைகளை முடக்கி வைத்திருந்த விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். வீதிகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. A6, A15 மற்றும் A16 ஆகிய நெடுஞ்சாலைகள் நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் A6 நெடுஞ்சாலையும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் முதல் வீதி முடக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் தற்போது கலைந்து சென்றுள்ளனர். மீண்டும் அடுத்த வாரத்தில் அவர்கள் வீதி முடக்கத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் மீண்டும் வீதிகளை முடக்குவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி.